அனைவருக்கும் வணக்கம். இன்று என்ன கனவு என்பதை பத்தி நம்ம பார்க்க போறோம். பாருங்க, ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா, ஒரு பெண், அது மூதாட்டியாக இருக்கலாம் அல்லது இளம் வயதாக இருக்கலாம், ஒரு பெண் வந்து கணவனை இழந்த பெண் முக்காடு போட்டுக்கொண்டு வாசப்படியாண்ட நின்று, எனக்கு இதை கொடு, என்ன இந்த மாதிரி பண்ணிட்டியே, எனக்கு இது நடக்கலையே, எனக்கு இதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பது போலும், நீங்க ஏன் உள்ள வரமாட்டீங்கன்னு கேட்டு அவங்க உள்ள வர முடியாது என்பதை போல் சொல்வது போலும், அதே நேரத்துல திடீர்னு சில பேருக்கு உள்ள வந்து அந்த மாதிரி அந்த மேல ஆடை அணிந்து தலையில முக்காடு போட்டு கொண்டு வீட்டுக்குள்ள வந்து முரட்டுத்தனமா அதை எடுக்கிறது, இதை எடுக்கிறது, இதை பிடிக்கிறது, அதை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி மாறுபட்ட கோணத்தோட அவங்களுடைய அட்டகாசம் தாண முடியாம இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், திடீர்னு எழுந்துருவோம். ஏன்னா அந்த அந்த அவங்க வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா, முக்காடு போட்டு கனவில் வந்தவங்க ஒன்னு உறவினராகவோ அல்லது தெரிந்தவர்களாகவோ அல்லது நமக்கு அறிந்த முகமாகவோ இருந்துரும், அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரி வந்துருச்சுன்னா நமக்கு பயம் ஏற்பட்டு கனவு விழிச்சுக்குவோம். அதே போல கோர முகத்தோடு பார்க்கவே அபூரமா இருக்கும், அந்த முகத்தை பார்த்தால பயமா இருக்கும், தலையெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு கோரமையா வந்து ஒரு குழந்தைய பிடிச்சி அது காலை கிழிக்கிற மாதிரி, தூக்கி ஆட்டுற மாதிரி, கடிக்கிற மாதிரி, துன்புறுத்துற மாதிரி, தூக்கிட்டு ஓடுற மாதிரி வர்றது, அப்படி நம்ம பின்னாடி துரத்தின்னு போற மாதிரி பார்த்தா திரும்பி நம்மள வந்து தாக்குற மாதிரி, அப்படியே ஒரு மாதிரி கோரமான இடங்கள்லாம் காட்டுற மாதிரி, கண்ணெல்லாம் பெருசு பெருசா முழிச்சுட்டு மிரட்டுற மாதிரி, இப்படி எல்லாம் வரும். இதுல நான் சொல்றது, பாரெல்லாம் உன் புகழை நான் பாடவே, வரம் தர வேண்டும் எங்கள் பாம்பன் ஐயனே. பங்கு கொள்வீர், பயனடைவீர் வாழ்க்கையில். முந்தை கொண்டவர்கள் முன்னேறுகிறார்கள். இனி வாய்ப்பு எப்போது வருமோ, ஏன் காத்திருக்க வேண்டும்? விரைந்து பங்கு பெற்று வேண்டியதை அடைய நான் பாடவே, வரம் தர வேண்டும். ஆம் அன்பர்களே, ஸ்கந்தாலய திருப்பணி நிறைவு நிலையை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஜென்ம ஜென்மத்திற்கும் யுக யுகாந்திரத்திற்கும் பயன் தரும் என்பதை உணர்ந்து, இதுவரை ஸ்கந்தாலய திருப்பணியில் பங்கு கொண்ட பக்தர்கள் எண்ணம் போல் வளமான நல்வாழ்வு பெறுவர் என்பது சர்வ சத்தியமே. நமது சுவாமிகள் ஏற்படுத்திய இந்த வாய்ப்பு பொன்னானது, வாழ்நாளில் ஒரு முறையே கிட்டுவது, வளம் பல தருவது. இது வற்புறுத்தல் அல்ல, வேண்டும் எங்கள் பாம்பனையனே. இதே இருக்கணும்னு நினைச்சுக்காதீங்க, இது போல் வேறு மாதிரி கூட இந்த தோரணையில் இருக்கும் உங்களுக்கு, இதை கருத்துல வச்சுக்கோங்க. இதே மாதிரிதான் இருக்கணும்ன்றது அல்ல, இது மாதிரி வேறு மாதிரி கூட வரும் இது. அப்ப என்ன ஆகும், இந்த மாதிரி வந்த உடனே நம்மள வந்து நம்ம அது வந்து பிடிக்கும் பொழுது அந்த கோர முகத்தையும் பயத்தையும் பார்த்து நம்ம கனவு கலைஞ்சு எழுந்து திடீர்னு எழுந்து உட்காந்துக்குவோம், ஐயோ யாரோ வந்தாங்களே, அப்புறம் பார்த்தா அது கனவா இருக்கும். இப்படி கனவுல கண்டுட்டீங்கன்னா, இந்த வகையில எல்லா கனவுல கண்டுட்டீங்கன்னா, அந்த வீட்டுல பெண் குழந்தைகள், அது உங்க குழந்தையாக இருக்கலாம், உறவினர் குழந்தைகளாகவும் இருக்கலாம், முழுகாமல் இருந்தால் அந்த குழந்தையை ஜாக்கிரதையா அந்த கருவை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துரும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியா அந்த கனவு கண்ட பெண்ணுடைய வீட்டுல அவங்களுக்கும் உடலில் ஏதாவது ஒரு பாதிப்புகளை கொடுக்கும், அது பெருசா நினைச்சுக்காதீங்க, பாதிப்பு இருக்கும். அதே நேரத்துல விரயங்களை காமிச்சிடும், வீண் விரயங்களோ, நகைகள் காணாமல் போவதோ அல்லது பொருள் காணாமல் போவதோ, பணம் இழந்து போவதோ, திடீர் நஷ்டங்கள் ஏற்படுவதோ, திடீர் விரயங்கள் ஏற்படுவதோ கை வந்துடும். அன்னைக்கு என்னைக்கு கனவுல கண்டீங்களோ அன்னைக்கு மறுநாள் அந்த வாகனத்தில் போகும்பொழுது கணவன் அந்த வீட்டு பிள்ளைங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா போகிறது நல்லது, ஒன்னாயிடாது. ஒரு உஷாருக்காக சொல்லுகின்றேன், இதை வந்து செய்யணும். சரி, இது மாதிரிலாம் இல்லாத இருக்கிறதுக்கு இந்த வகையில இந்த மாதிரி கனவுகளை கண்டிருந்தீங்கன்னா, முதல்ல போயிட்டு நாட்டு மருந்து கடையில வெண்கடுகு இல்ல நாய்கடுகு, ரெண்டு வெண்கடுகுன்னு கேளுங்க, நாய்கடுகுன்னு கேளுங்க, வால் மிளகு என்று கேளுங்க. இந்த மூணு, வால் மிளகு வாங்கிக்கணும், வெண்கடுகு வாங்கிக்கணும், நாய்கடுகு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சன்ராசம் என்று ஒன்று இருக்கும், அது கிடைக்கவில்லை என்றால் படிகாரம், இதுல படிகாரமும் சேர்த்து வாங்கிக்கணும். மொத்தம் ஒரு ஐந்து ஐட்டம், வெண்கடுகு, நாய்கடுகு, வால் மிளகு, படிகாரம், சன்ராஸ்டம்,
என்ற ஒரு ஐந்து பொருளை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு நெருப்பை மூட்டிவிட்டு தலையில் மூன்று முறை சுத்தி அல்லது பதினோரு முறை சுத்தி இந்த கடமை மனசுல இருந்து அழிச்சிடணும். அதை அழிச்சிட்டு பதினோரு முறை சுத்தணும். அப்ப ஓம், இதுல ரெண்டு மூணு விஷயங்கள்ல மந்திரம் இருக்கும், அதுல முக்கியமான மந்திரத்தை நான் சொல்றேன். ஓம் ஷாம் சர்வ நிவாரண தேவதாபியோ அனுகிரக மஸ்து இப்படின்னு சொல்லிடுங்க. பதினோரு முறை இந்த மந்திரத்தை சொல்லி பண்ணிட்டு அதை அப்படியே நெருப்புல போட்டுடுங்க. போட்டால் இந்த கனவுனுடைய தாக்கம் நடப்பதாக இருந்தாலும் நடக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாக்கிரதையா இருந்துட்டா போதும், அந்த எந்த கனவுக்கும் இது ஒரு விடிவுகளாக இருக்கும். அடுத்த ஒரு பகுதியோட பாக்குறேன். வணக்கம்.